வணக்கம், வெல்கம் டு பரம்பரை குக்கிங். நவராத்திரியெல்லாம் எல்லாராத்திலையும் ரொம்ப நன்னா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது தீபாவளி வருது, அதுக்கு உபயோகப்பட மாதிரி இப்போ நான் உங்களுக்கு பாதுஷா சொல்லித்தரேன். வாங்க பாருங்க. மைதா, மைதாவை நான் இதோ இந்த கப்பால் 2 கப்பு, அதுக்கு 1 கப்பு சுகர். ஸோ மைதா 2 கப்பு, 1 கப் சுகர். அதே கப்பில் 1/2 கப்பு நெய், சேம் ஈக்குவல் குவான்டிட்டி வாட்டர் 1/2 கப்பு. அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸிங்க்கு பிஸ்தா, பாதாம் அதெல்லாம் வச்சுட்டுருக்கேன். ஏலக்காய், குங்குமப்பூ, அதுக்கு 1/2 ஸ்பூன் சோடா, பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட். ஒரு டேஸ்ட்டுக்கு சுகரில் போடுற பழக்கம், போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சுகர் சிரப்பை பண்ணி வச்சுடுவோம், ஏன்னா அது கொஞ்சம் ஆறணும். அதனால் ஃபஸ்ட்டு சுகர் சிரப் பண்ணிப்போம். சுகர் நம்ம எடுத்துட்டு வந்து 1 கப் சுகர், அது 3 கிராம் மாதிரி கொஞ்சம் ஜலம். அதை விட்டு நம்ம இதுக்கு சுகர் சிரப் பண்ணிக்க போகிறோம். முன்னெல்லாம் வாழலாம் 2 கன்சிஸ்டன்சி 3 சொல்லிட்டு இருப்பா, அப்படி வேண்டாம். ஒரு பிசுக்கு பதம் வந்து குலாப் ஜாமுனுக்கெலாம் பண்ணுற மாதிரி இருந்தாலே போதும். இது மீடியமில் வச்சு நல்லா ஸ்டர் பண்ணி அதை சிரப் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சி விடுத்துவோம். இதுலேயே நம்ம இந்த குங்குமப்பூ கரைச்சி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதை விட்டுணுலாம். அதனால் அது பாதுஷாக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கலரும் கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும். எடுத்து வச்சுட்டுருக்குறேன் ஏலக்காய் போட்டுட்டோம். இது 1 பிசுக்கு பதம் வரணும், அவ்வளோதான். அதை எடுத்து வச்சு மட்டும் நம்ம மேல் மாவு கலந்துப்போம். இப்போ பாகு பதம் பார்ப்போம். இதுக்கு முன்னெல்லாம் பாதுஷா பண்ணுறதுனாக்கா 2 ஸ்ட்ரிங் அப்படிலாம் இதில் வைப்போம், அப்படி வேண்டாம். ஒரு பிசு பிசுப்பு வந்து இப்படி லேசாக கையில் ஒட்டிட்டால் அது போடும். இல்லை பாதுஷானாக்கா மேலே சக்கரை பூத்துன்னு இருந்து பார்ப்பேன். இப்போ அது இல்லாமல் கிளேஸோடு இருக்கணும்னா அந்த கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாத இருக்கிறதுக்காக 2-3 ட்ராப்ஸு லெமன் அதை விட்டுருந்தோம்னாக்க அது நல்ல ஷைனிங்காக நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம மேல் மாவு தயார் பண்ணிப்போம். நம்ம எடுத்து வச்சுட்டுருக்குற அந்த 2 கப்பு மாவு, அதுக்கு இந்த ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சு நெய்ய ஃபுல்லாக அதுக்கு விட்டுடணும். அதில் மிச்சம் மீதியெல்லாம் வச்சுக்க வேண்டாம், கரெக்டு அளவுது. மெஷர்மெண்ட் சரியாக இருந்தால் தான் பாதுஷா நல்லா வரும். எடுத்து வச்சுட்டுருக்கோமே 1/4 ஸ்பூன் சோடா, பேக்கிங் சோடா அதையும் போட்டுப்போம். 1 பிஞ்ச் உப்பு சும்மா, அது இதை போட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது என்னன்னாக்க இப்படி நுனி வரலால் தான் பண்ணணும், அழுத்தி பிசிஞ்செல்லாம் உள்ளுக்குள்ளே அந்த லேயர் ஃபார்மேஷன்லாம் வராது. அதனால் இப்படி நல்லா அந்த நெய் எல்லா மாவில் பூரா படுற மாதிரி ஃபஸ்ட்டு இதை பண்ணிக்கணும். நெய், பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற வாட்டர் கரெக்டாக அளவு, அதை விட்டு இதை இப்படி நுனி வரலாலேயே பண்ணுங்க, அழுத்தி மட்டும் பிசிஞ்சிடாதீங்க. இது இப்போது நம்ம இப்படி பார்த்தெல்லாம் உள்ளுக்குள்ள இப்படி லேயர் லேயராக இருக்குது, இந்த மாதிரி 7-8 தரம் இதை அப்படி பிச்சு 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 ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ உள்ள ஏரியா போய் நல்லா லேயர் லேயராக வரும். இதை பார்த்தெல்லாம் இப்படி பண்ணணும். எங்கள் அந்த நாள்லெல்லாம் தீபாவளி ஒரு சின்ன நாள் கிழமைனா வீட்டுக்கு சமயக்கார அந்த கல்யாணங்களுக்கு சமைக்கிறவாளே ஆற்றுல வந்து 20 பேருக்குள்ள இது பண்ணித்தாங்கன்னா பண்ணி தருவான். அந்த மாதிரி எங்காத்துக்கு ஒருத்தர் பாலன்னு குக்கு வருவர், அவர் பண்ணுறத அந்த சின்ன வயசுலேயே நான் உட்காந்து பார்த்து பார்த்துட்டு அவர் எப்படி பண்ணுவார்னு இந்த டிப்ஸ் எல்லாம் நான் அவர்கிட்டேருந்து எடுத்துட்டுது. அவர் இப்படி தான் பண்ணுவார், அவர்கிட்டேருந்து நான் பண்ணி காமிச்சேன், அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணி பெறவர் பண்ணிவிட்டு திருப்பி இதை 2 கட் பண்ணிப்பார், அதை தூக்கி திருப்பி இது மேலே வச்சு திருப்பி இதை முக்குவர். அதே மாதிரி அதே மாதிரி இதை 4-5 தரம் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஒரு வெட் கிளாத்தை நல்லா ஒட்ட திருகி போயிட்டு மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம பாதுஷா பண்ண மாதிரி நிறையா வாட்டி பண்ணி தட்டினோம் இல்லையா. இப்போ அதுலேருந்து லேசாக எடுத்து உருண்டை ஊற்றி வச்சுப்போம். இந்த மீன் டைம் இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப காயப்படாது, அப்படியே ரொம்ப சிம்மில் வச்சு கை பொறுக்கிற சூடும் போல அந்த மாதிரி இருக்கணும். அதனால் இப்போ எண்ணெய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம இதை உருட்டி தட்டி எடுத்துக்கிறதுக்குள்ளே அது ரெடியாக இருக்கும், பார்த்துக்கலாம். இதையே இப்படி ரொம்ப லேசாக பண்ணணும், அழுத்தப்படாது.
அழுத்தி இப்படி பண்ணி லேசா அவ்வளவுதான். இப்போ இதுல ஒரு பள்ளம். இத ரொம்ப வளவளன்னு வரணும்னு ஆசைப்படாதீங்க. இப்படி இருந்தா உள்ள லேயர்ஸ் நன்னா வருது. அவ்வளவுதான். உங்களுக்கு போடுங்கற சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சின்ன சின்னதா பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப சிம்ல வெச்சு பண்ணனும். இல்லாட்டா உள்ளுக்குள்ள லேயர் சரியா ஆகாது. அதனால இதை பாருங்க, இப்படி போடுறோம்னாக்க அது எப்போ மேலே எழுந்து வருதோ அப்போதான் அந்த டெம்பரேச்சர் கரெக்டுன்னு அர்த்தம். இட் வில் டேக் சம் டைம். அது மேலே ஏறி வரட்டும், அந்த டயத்தில் நம்ம இதை போடுவோம். ஆ, ஸோ இப்போ இதான் டயம். இந்த டயத்தில் ஒன்று ஒன்றா போடணும், கொஞ்சம் ககலப்பாக போடணும். ஒரே சமயமாக போட்டு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சேன்னா டெம்பரேச்சர் கரெக்டாக யூனிஃபார்மாக வரும். பட் அதுக்கு நிறைய ஆயில் வைக்கணும். இப்படி வச்சுட்டோம்னா நம்ம ரெண்டு வீடாக போடலாம். பட் அதில் என்ன ஒரு பாயிண்ட்டுனாக்க, செகண்ட் டைம் போடுறத நம்ம ஆயிலை ஃபுல்லாக அணைச்சி போட்டுட்டு அதை திருப்பியும் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து இதே மாதிரி சிம்மில் வச்சு அகெயின் இந்த டெம்பரேச்சரை வச்சுட்டு போடணும். அப்போ தான் எல்லாம் ஒன்றா சரியாக வரும். இது நமக்கு கலகலப்பாக இருக்கணும். இப்போ நம்ம இதை கலரி கிளறி விடப்படாது, அது தானாகவே மேலே எழுந்து வரும். அந்த டயத்தில் லேசாக திரட்டி கொடுக்கணும். இப்போ தொட்டோம்னா அது உள்ளுக்குள்ளே கலைஞ்சு போயிடும். இது இப்போ பபுள் சுட்டுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கிறது அப்படியே அழகாக மேலே ஏறி வரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதுக்கு பொறுமை ஜாஸ்தி ஓடும், வேறு ஒன்றுமே இல்லை. மேலே கிளம்பி வர டயத்தில் கொஞ்சம் இதை மீடியம் ஆயில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பரட்டி கொடுக்கலாம், லேசாக பரட்டி கொடுக்கலாம். இது பார்த்தா விரிஞ்ச மாதிரி இருக்க வேண்டு, இது ரொம்ப உள்ளுக்குள்ள அந்த மாதிரி வித விதப்பாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஆறி போயிருந்தால் திருப்பி லேசாக அதை சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிட்டதுக்கப்புறமா இதை எடுத்து போடணும். ரொம்ப சூட்டில் போடாதீங்கோ இது போயிடும். இப்படி நாலு நாளாக போட்டுட்டு திருப்பி விட்டு அதை பிளேட்டில் செட் பண்ணிடணும். இந்த பாதாம் பிஸ்தா அதை கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வைப்போம். அதான் நம்ம வீட்டில் பண்ண பாயசம் ரெடி. நிச்சயமாக பண்ணி பாருங்கோ. உங்களுக்கு ட்ரையல் பார்க்குறோன்னா இதில் பாதி குவான்டிட்டி பண்ணி பாருங்கோ. அதில் என்ன தப்பு இருந்தாலும் வந்தாலும் எனக்கு கவனிங்க, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நிறையா பண்ணிக்கலாம். தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட் கட்டாயமாக இதை பண்ணி பாருங்கோ, ரொம்ப ஈஸி. வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஏதாவது ஒரு ஐட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.